வணக்கம். தமிழின் 24 செய்திகளுக்காக நிவ்யா வேல்ராஜ். தமிழரின் பூர்வீக தாயகத்தை அங்கீகரிக்கும் அமெரிக்கா தீர்மானம். ரேலோ வரவேற்பு. எனது அண்ணாவை தூக்கி போட்டு சுவரில் சாற்றி அடித்தார்கள். சீரற்ற வானிலையால் 130,672 பேர் பாதிப்பு. நிவாரண திட்டங்களை முன்னெடுக்குமாறு பிரதமர் ஆலோசனை. பிரித்தானிய தூதுவரை நேரில் அழைத்து ஜனாதிபதி விடுத்த கோரிக்கை. தொடர்ந்து கொரோனா பணி ஒதுக்கிய விவகாரம். சண்டையில் மருத்துவர் மூக்கு உடைப்பு. குருநாகலில் அதிநவீன தேசிய வைத்தியசாலையை நிர்மாணிப்பது தொடர்பில் பிரதமர் தலைமையில் கலந்துரையாடல். இணைய வழியாக மதுபானம் விற்பனை செய்ததற்கு நேர்த்த கதி. அதிக அளவு தடுப்பூசிகளை பெற வேண்டும். தமிழரின் பூர்வீக தாயகத்தை அங்கீகரிக்கும் அமெரிக்க தீர்மானம். ரேலோ வரவேற்பு. இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை தமிழரின் பூர்வீக தாயகமாக அங்கீகரிக்கும் அமெரிக்க காங்கிரஸ் நிலைப்பாட்டை வரவேற்கின்றோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான ரெலோவின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுசேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சுரேந்திரன் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், அண்மையில் அமெரிக்க காங்கிரஸ் சென்டர்களில் ஏற்பாட்டிலேயே இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்கள் தமிழர்களின் பூர்வீக தாயகமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையை தயாரித்து வெளியுறவு குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களின் அங்கீகாரத்தின் பின்னர் இது செனட் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு தமிழர்களுடைய தாயக கோட்பாட்டை சர்வதேச அரங்கிலேயே அங்கீகரிப்பதற்கானதும் எம்முடைய இனத்தினுடைய தேசிய கோரிக்கைகளை படிப்படியாக வெற்றி பெற உதவும் நிலைப்பாடாகவும் அவதானிக்கின்றோம். இதன் பின்னணியாக அண்மையில் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட 46-1 பிரேரணையில் 13வது அரசமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அமைந்துள்ளது. ஒன்றிணைந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை வலியுறுத்திய இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1987 உருவாக்கப்பட்ட அரசமைப்பு திருத்தம் பூகோள அரசியலில் பெற்றுள்ள முக்கியத்துவத்தை தமிழ் தரப்புகள் தட்டிக்கழிக்க முடியாது. இணைந்த வடக்கு கிழக்கு இலங்கை தமிழரின் வரலாற்று அல்லது பூர்வீக வாழ்விட பிரதேசங்கள் என்பதை வலியுறுத்தி இலங்கை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த ஒப்பந்தம் இன்று சர்வதேச அரங்கிலேயே குறிப்பாக அமெரிக்கா வடக்கு கிழக்கு இலங்கை தமிழரின் பூர்வீக தாயகம் என அங்கீகரிக்க முனைய வழியமைந்திருக்கிறது. இந்த பிராணனை வெளியுறவு கமிட்டியின் அனுமதியை பெறும் பட்சத்தில் அமெரிக்க செனட் சபையில் ஏற்றுக்கொள்ளப்படும். இது தமிழரின் இணைந்த வடக்கு கிழக்கு தாயக கோட்பாட்டுக்கும் அதன் அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்குமான கோரிக்கைக்கும் வலு சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. அமெரிக்காவின் வெளியுறவு கமிட்டியின் முடிவு இந்தியாவின் நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் தங்கியுள்ளது. உள்ளக அரசியலில் தமிழர் தரப்பாகிய நாம் ஒன்றுபட குரலுடன் செயல்படுவதே சர்வதேச நாடுகளின் முயற்சிக்கு பலம் அளிக்கும். இந்த பூகோள சூழல்களை உணர்ந்து அதை எமது மக்களுக்கு சாதகமாக்க தமிழர் தரப்பின் ஐக்கியத்தின் அவசியத்தை அண்மையில் நாம் வலியுறுத்தியுள்ளோம். அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுக்களையும் முன்னெடுத்துள்ளோம். தமது பதவிகள், தேர்தல் நோக்கங்கள், கட்சி நலன்கள், தற்பெருமை என்பவற்றை கடந்து நாம் இந்த கணத்தில் எமது மக்களுக்காக ஒன்றுபட்டு சர்வதேச அரசியல் சூழலை சாதகமாக்க செயற்பட தவறினால் எந்த நியாயப்படுத்துதலுக்கும் அப்பால் பாரிய வரலாற்று துரோகத்தை இழைத்தவர்களாகும் என்றுள்ளது. எனது அண்ணாவை தூக்கி போட்டு சுவரில் சாற்றி அடித்தார்கள். என் கண்முன்னே பார்த்தேன். கை விலங்கிட்ட போது IS போதைப் பொருட்கள் எவ்வாறு வழங்குவான்? நேற்று முன்தினம் போலீஸ்காரால் கைது செய்யப்பட்டு மரணமடைந்த 21 மதிக்கத்தக்க சந்திரன் விதுஷன் என்னும் இளைஞனின் தங்கை தனது அண்ணனை போலீசார் அடித்துக் கொன்றதை நான் என் கண்முன்னே பார்த்தேன் என்று தெரிவித்துள்ளார். எனது அண்ணனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதுவரைக்கும் நான் சும்மா விடமாட்டேன். தூக்கி போட்டு குத்தினார்கள், சுவற்றில் சாற்றி அடித்தார்கள். அவர் உடைந்து போய் இருக்க இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மருத்துவ உடல் கூற்று அறிக்கையில் எனக்கு சந்தேகம் உள்ளது. எனவே அதற்காக சரியான நீதி கிடைக்க வேண்டும். கை விலங்கிட்ட எனது அண்ணன் ஐஸ் போதைப் பொருட்களை எவ்வாறு விழுங்குவான்? இவர்கள் அனைத்தையும் மூடி மறைக்க பார்க்கிறார்கள். உண்மை ஜெயிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இளைஞன் 4 ஐஸ் போதைப் பொருட்பைகளை வாயில் போட்டு விழுங்கியதன் காரணமாக உயிரிழந்துள்ளார் என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சீரற்ற வானிலையால் 130,672 பேர் பாதிப்பு. நிவாரண திட்டங்களை முன்னெடுக்குமாறு பிரதமர் ஆலோசனை.
மழையுடனான வானிலையால் 5 மாவட்டங்களில் 130,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகமைத்துவ மத்திய நிலைமை தெரிவித்துள்ளது. சுமார் 5,067 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விரைவாக நிவாரண திட்டங்களை முன்னெடுக்குமாறு இடர் முகமைத்துவ அமைச்சருக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆலோசனை வழங்கியுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய தூதுவரை நேரில் அழைத்து ஜனாதிபதி விடுத்த கோரிக்கை கொழும்பு துறைமுகத்திற்கு அப்பால் தீப்பரவலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்வதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே இன்று பிரித்தானியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் சாரா ஹட்லைன் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதாக உயர்ஸ்தானிகர் பதில் வழங்கினார். இதேவேளை வர்த்தக மற்றும் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான ஜனாதிபதியின் முயற்சிகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் வழங்கக்கூடிய பங்களிப்பு குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கலந்துரையாடினார். இதற்கிடையே கரிம உரங்களை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான ஜனாதிபதியின் முடிவை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் பாராட்டியதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. வனப்பகுதியை 20.8%லிருந்து 30% உயர்த்தும் இலங்கை அரசாங்கத்தின் திட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஜெனீவா தீர்மானம் குறித்தும் நில பிரச்சினைகள் மற்றும் ஏனைய விடயங்களை தீர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கு விளக்கினார். தொடர்ந்து கொரோனா பணி ஒதுக்கிய விவகாரம், சண்டையில் மருத்துவர் மூக்கு உடைப்பு. கடலூர் அருகே மருத்துவர்கள் இருவர் மோதிக்கொண்டதில் மருத்துவர் ஒருவருக்கு மூக்கு உடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வாண்டையார் இரும்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விக்ரமன் என்ற மருத்துவர் பணியாற்றி வருகிறார். விக்ரமனுக்கு சிவக்கம் வட்டார மருத்துவ அலுவலர் குணபாலன் என்பவர் தொடர்ந்து கொரோனா பணி ஒதுக்கீடு செய்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் தன்னால் தொடர்ந்து பணி செய்ய முடியாது என்று மருத்துவர் விக்ரமன் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதில் இருவரும் செல்போன் மூலமாக சண்டையிட்டுள்ளனர். அதன் பின் தனது ஓட்டுநர் பாலமுருகன் மற்றும் மருத்துவர் பணியாளர் சிவாவுடன் விக்ரமன் இருக்கும் இடத்திற்கு சென்ற மருத்துவர் குணபாலன் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்து சண்டை போட்டுள்ளனர். அப்போது மருத்துவர் குணபாலனுக்கு ஆதரவாக அரசு ஓட்டுநர் பாலமுருகன் மற்றும் மருத்துவ பணியாளர் சிவா ஆகியோர் விக்ரமனை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் விக்ரமனுக்கு மூக்கு உடைந்து ரத்தம் வழிய தொடங்கியது. இதுகுறித்து விக்ரமன் குமராட்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மருத்துவர் குணபாலன் உள்ளிட்ட 3 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். குருநாகலில் அதிநவீன தேசிய வைத்தியசாலையை நிர்மாணிப்பது தொடர்பில் பிரதமரின் தலைமையில் கலந்துரையாடல். குருநாகலில் உள்ள மாகாண வைத்தியசாலையை அதிநவீன தேசிய வைத்தியசாலையாக நிர்மாணிக்கும் ஆடம்பர கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் இன்று நடைபெற்றது. காணியை பெற்றுக்கொள்ளல், நிரப்புதல் மற்றும் புதிய வைத்தியசாலையை நிர்மாணித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளின் பிரதிபலன்கள் தொடர்பாக அலரி மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தகவல்களை கேட்டறிந்து கொண்டதாக பிரதமரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மொத்த சனத்தொகையில் 10% மக்களுக்கு இந்த வைத்தியசாலை மூலம் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் குருநாகல், புத்தளம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் நேரடியாக இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஆலோசனைகளின் பிரகாரம் பல்வேறு வசதிகளுடன் புதிய வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட உள்ளது. இணைய வழியாக மதுபானம் விற்பனை செய்தவருக்கு நேர்ந்த கதி. அத்தியாவசிய உணவுப் பொருள் விற்பனை செய்யும் போர்வையில் இணைய வழியாக மதுபானங்களை விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வந்தளை போலீசாரினால் இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சாதாரண மதுபான போத்தல் ஒன்றை குறைத்த நபர் 5,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வத்தளை அல்விஸ் டவுன் பகுதியில் வைத்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அத்தியாவசிய பொருள் விநியோகம் செய்யும் போர்வையில் இணைய வழியாக பொருள் கொள்வனவுக்கான கோரிக்கையை பெற்று பல்வேறு பகுதிகளுக்கு மதுபானங்களை குறித்த நபர் விநியோகித்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வத்தளை போலீசார் மேற்கொண்டும் வருகின்றனர். அதிக அளவு தடுப்பூசிகளை பெற வேண்டும்.
இந்த காலகட்டத்தில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் எதிர்பார்த்திருப்பது எங்களுக்கு இன்னும் அதிகமாக தடுப்பூசிகளை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், மக்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது தடுப்பூசியை பெறுவதற்கு முன்வர வேண்டும் எனவும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பினான்ட்ரோ ஆண்டேகே கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்திலேயே வாழ்ந்து வருகிறோம். இக்காலகட்டம் எமக்கு பல சவால்களை தந்துள்ளது. அந்த சவால்களினால் நாங்கள் முடக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இந்த தொற்று விரைவாக பரவும் ஒரு நிலையை நாங்கள் இலங்கை நாட்டிலும் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே தான் நாங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம்தான் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இன்று இருக்கின்றது. ஆகையினால் பாடசாலைகள் நடைபெறவில்லை. வேலைகளுக்கு கூட எத்தனையோ பேருக்கு போக முடியாமல் இருக்கின்றது. அதிலும் நாள் தொழில் செய்பவர்களுக்கு வருமானமே இல்லாத நிலை இருக்கின்றது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இந்த நிலையை உலகளாவிய ரீதியில் இருக்கும் ஒரு பெரிய சவாலாக ஏற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் நாங்கள் நமது நாட்டு தலைவர்களும் சுகாதார அதிகாரிகளும் எங்களுக்கு கொடுக்கும் அந்த சட்டங்களையும் அறிவுறுத்தல்களையும் நாங்கள் ஏற்று அதன்படி அந்த கட்டுப்பாட்டுடன் வாழ அவசியப்படுகிறது. முகக்கவசம் அணிவதாக இருக்கலாம், சமூக இடைவெளியாக இருக்கலாம், கைகளை கழுவுவதாக இருக்கலாம், கூட்டமாக இருக்கக்கூடாத நிலையாக இருக்கலாம். இப்படியாக எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரையறைகளை கட்டுப்பாடுகளை ஏற்று வாழ்வோம். இந்த காலகட்டத்திலே நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் எதிர்பார்த்திருப்பது எங்களுக்கு இன்னும் அதிகமாக தடுப்பூசிகளை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று. அதற்கமைய அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்து பல இடங்களில் விசேடமாக தொற்று கூடுதலை காணப்படும் இடங்களில் அவர்கள் பொதுமக்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த விதத்தில் இந்த சந்திப்பின் ஊடாக கூற வேண்டும். அதாவது மன்னார் மாவட்டத்தில் அதிக அளவு இந்த தொற்று நோயாளர்கள் இடம் காணப்பட விடாதாலும் நாங்களும் இந்த தடுப்பூசிகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே எத்தனையோ வைத்தியர்களுக்கு வைத்திய சேவையில் ஈடுபட்டிருப்போருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் சிலருக்கு முதல் பகுதி கொடுத்தாலும் இரண்டாவது தடுப்பூசி இன்னும் கிடைக்காது இருக்கிறார்கள். பொதுமக்களிடையே இன்னும் தடுப்பூசியை பெறாமல் எத்தனையோ பேர் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசாங்கம் இதை உங்களுக்கு வழங்கும் போது, இதை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது அவசியமில்லை என்று விட்டுவிடாதீர்கள். கட்டாயமாக இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் இந்த தடுப்பூசி கிடைக்கப்பெற்று அதனூடாக பாதுகாப்பு பெற வேண்டும். அது 100%க்கு 100% பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆயினும் அது எம்மை தற்போது பாதுகாக்கும் சிறந்த காரணியாக இருப்பதனால் நாங்களும் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு வாழ்வோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தமிழன் 24 செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.